இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. இது வந்து ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி. இந்த கஞ்சியை டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமா வெயிட் லாஸ் ஆகும். கவுனி அரிசிங்கிறது இப்படிதான் இருக்கும், நல்லா பிளாக் கலர்ல இருக்கும். இது எல்லா ஸ்டோர்லயுமே இப்ப கிடைக்குது. எவ்வளவு அரிசி எடுக்கிறோமோ அதுல பாதி வந்து பாசி பருப்பு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டே அரை மணி நேரம் ஊற வைக்க போறோம். அரிசி ஒரு பவுல்ல போட்டுடலாம். இத நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வைங்க. அதே மாதிரி பாசி பருப்பையும் வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். தனித்தனியா ஊற வைக்கணும். நல்லா மூணு நாலு தடவை வாஷ் பண்ணிடுங்க. நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இது அரை மணி நேரம் ஊறட்டும். அரிசி நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்ப இது ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு நம்ம கோர்ஸ் பவுடர் அரைக்க போறோம். ஃபைன் பவுடரா வேண்டாம், அப்புறம் கூழ் மாதிரி ஆயிடும். நமக்கு கஞ்சிங்கிறதுனால தண்ணி எல்லாத்தையும் எடுத்துருங்க. ரவை அளவுக்கு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கோங்க, சின்ன ரவை சைஸ்ல இருக்கிற மாதிரி. இப்ப கஞ்சி எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஒரு குக்கர்ல 1 டீஸ்பூன் வெந்தயம். குக்கர் கொஞ்சம் பெருசா எடுத்துக்கோங்க, ஏன்னா தண்ணி நிறைய விட்டு வேக வைப்போம். பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா இருந்தா 10 பல் பூண்டு போடுங்க. பெருசா இருந்தா 2 2 கட் பண்ணிடுங்க. நான் சின்னதா இருக்கிறதுனால அப்படியே முழுசா போட்டேன். இப்ப இது கூடவே நம்ம அரைச்சு வச்ச கருப்பு கவுனி அரிசி. இது கூடவே ஊற வச்ச பாசி பருப்பு. தண்ணி மெஷர்மெண்ட் வந்து இப்போ 1 கப் அரிசி 1/2 கப் பாசி பருப்பு எடுத்திருக்கோம். 1.5 கப்புக்கு 3 கப் தண்ணி, அதுக்கு மேல எக்ஸ்ட்ராவா 2 கப் விட்டுக்கோங்க. நான் 5 கப் தண்ணி விட்டுருக்கேன். இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது விசில் வச்சிடலாம். 3ல இருந்து 4 விசில் வைங்க போதும். மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு 4 விசில் வைங்க. ப்ரெஷர் ஃபுல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. குக்கர் ஓபன் பண்ணிடலாம். அரிசி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து ஃப்ரெஷ்ஷா அரைச்ச ஜீரகப்பொடி. இது கூடவே தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது 1/2 கப்ல வந்து 3/4 கப் உங்களுக்கு டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் என்ன கொதிச்சதுன்னா போதும். உங்களுக்கு என்ன தண்ணியா வேணும் அப்படின்னா கொஞ்சமா தண்ணியா ஆட் பண்ணிக்கலாம், இல்ல இப்படியே இருக்கட்டும் அப்படின்னா இப்படி விட்டுருங்க. இப்ப நல்லா கொதிச்சிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கருப்பு கவுனி அரிசியில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்டிஎல்ன்ற பேட் கொலஸ்ட்ரால கம்மி பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம டயாபெட்டிக்ஸ் வராம அது ப்ரிவென்ட் பண்ணும். பேட் கொலஸ்ட்ரால் இருக்கிறது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா ஃபேட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்றதுக்கு இது யூஸ் ஆகுது. இந்த கஞ்சி வந்து காலையில குடிக்கலாம், டெய்லி குடிக்க முடியலனாலும் வாரத்துல 3 நாள் குடிச்சிட்டு வாங்க. சீக்கிரமா வெயிட் லாஸும் ஆகும். இது கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். பாய்.